ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஜியோவோட ஜிகா ஃபைபர் பிராட்பேண்ட் திட்டத்தை பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேலே இருக்க டிஸ்க் லிங்க்கில் கொடுக்குறேன், பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, தமிழ்நாடு காவல்துறையில் டெக்னிக்கல் எஸ்ஐ போஸ்டிங்க்கு காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் இருக்க 304 காலி பணியிடங்களுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு ஜூலை 11ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட்டாங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி. இதுக்கு பிஇ அப்புறம் டிப்ளமா ஐடிஐ படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஆனால் பிஇ கம்ப்யூட்டர் படித்தவங்களுக்கு முக்கியமான முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த போஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க லிங்க்கில் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் யூடியூபோட ஒரு புதிய அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த யூடியூப்க்கு வந்திருக்க ஒரு புதிய அப்டேட் பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர்களில் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஆப்ஷன் தான். அந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இக்னிட்டோ மோட். நார்மலாக ப்ரௌசரில் உங்களுக்கு ப்ரைவேட்டாக வீடியோஸ் பார்க்கணும் இல்லை சர்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இக்னிட்டோ மோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கேட்ச் இல்லைனா உங்களோட ஹிஸ்ட்ரி எதுவுமே அந்த ப்ரௌசரில் சேவ் ஆகாது. அது ஒரு ப்ரைவேட் விண்டோவாக தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இக்னிட்டோ மோட் மூலமாக நீங்கள் இன்னொருத்தவங்களோட ப்ரௌசர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த இக்னிட்டோ மோட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் இல்லை நீங்கள் சர்ச் பண்ண எதுவுமே அவங்களோட ப்ரௌசரில் இருக்காது. இந்த இக்னிட்டோ மோட் மூலமாக நீங்கள் பார்க்குற எந்த வீடியோஸோட ஹிஸ்ட்ரியும் உங்களோட ப்ரௌசரில் சேவ் ஆகாது. இதுக்கு தான் இந்த இக்னிட்டோ மோடை அறிமுகப்படுத்துனாங்க. இப்போ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கும் வந்திருக்கு. இந்த இக்னிட்டோ மோட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட யூடியூப்பில் நீங்கள் பார்க்குற எந்த வீடியோஸும் உங்களோட ஹிஸ்ட்ரியில் இருக்காது. அதற்கப்புறம் நீங்கள் சர்ச் பண்ணுற எந்த டைம்ஸும் உங்களோட சர்ச் ஹிஸ்ட்ரியில் இருக்காது. அதுக்கு தான் இப்போ இந்த இக்னிட்டோ மோடை யூடியூப்பில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இக்னிட்டோ மோட் மூலமாக நீங்கள் எல்லா வீடியோஸ்களையும் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அது முடியாது. ஏன்னா ஒரு சில வீடியோக்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணும்போதே அந்த வீடியோக்களுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எனேபிள் கொடுத்துருந்தாங்கன்னா அந்தமாரி வீடியோக்களை நீங்கள் இக்னிட்டோ மோட் மூலமாக பார்க்க முடியாது. இக்னிட்டோ மோட் மூலமாக அந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது சைனிங் பண்ணால் தான் பார்க்க முடியுன்ற ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ணி காமிக்கும். மேலும் இதில் வர்ற வீடியோக்கள் எதையுமே நீங்கள் லைக் பண்ணவோ இல்லை கமெண்ட் பண்ணவோ முடியாது. இந்த வீடியோக்குள்ளே பிடிச்ச அந்த சேனல் பிடிச்சிருந்தாலும் உங்களால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு ப்ரைவேட் யூஸராக தான் உங்களை யூடியூப்பில் அழைச்சிட்டு போவோம். உங்களோட மொபைலில் எப்படி அந்த இக்னிட்டோ மோட் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க. உங்கள் யூடியூப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட யூடியூப் அப்டேட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு, அப்டேட் இல்லைனா அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட ரைட் கார்னரில் உங்களோட சேனலோட லோகோ இல்லைனா உங்களோட லோகோ ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வரிசையாக வரும். அதில் மை சேனல், பெய்டு மெம்பர்ஷிப்ஸ், சுவிட்ச் அக்கௌண்ட், டேன் ஆன் இக்னிட்டோ இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் டேன் ஆன் இக்னிட்டோ மோடு, டேன் ஆன் இக்னிட்டோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூடியூப் பேஜ் வந்து ஒரு ப்ரைவேட் பேஜாக ஓப்பன் ஆகும். இந்த ரைட் கிளிக்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் லோகோ இந்த இடத்துல இக்னிட்டோ மோட் இமேஜஸ் வந்துடும். இதில் நீங்கள் பார்க்கலாம், வீடியோஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் நீங்கள் பார்க்குற வீடியோஸை லைக் பண்ண முடியாது, டிஸ்லைக் பண்ண முடியாது, கமெண்ட்டும் பண்ண முடியாது. என்ன உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணலாம், ஆனால் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கூட பண்ண முடியாது. இதில் உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதில் டேன் ஆஃப் இக்னிட்டோன் இருக்கும், அதுக்கு திரும்ப கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பழையபடி வரும். அது வரைக்கும் இந்த யூடியூப் வந்து இக்னிட்டோ மோடில் தான் இருக்கும். உங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிவிட்டு டேன் ஆஃப் இக்னிட்டோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இது ஓப்பன் ஆயிரும். இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எப்பவும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.